ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தொடுங்க, இல்லை மூணுத்துல ஏதாவது ஒன்று தொடுங்க. ஆள் காட்டி விரல் தான் எல்லாரும் தொடுவாங்க. அப்போ நம்ம பீகாருக்கு போகிறோம். அப்படியா? ஆமாம், நம்மளுக்கு பக்கம் ஆந்திரா தானே. ரொம்ப நாளாக தமிழ்நாட்டை வந்து என்ன சொல்லுவாங்க, சிங்கப்பூரா மாத்திர சிங்கப்பூரா மாத்திர. இன்னைக்கு பட்ஜெட்டை பார்த்தா பீகாரும் ஆந்திரா வந்தா குறி சீட்ல சிங்கப்பூர். நமக்கு ஒண்ணும் இல்ல, மெட்ரோக்கு தோணு குழியெல்லாம் மூடிலான்னு நினைக்கிறேன். நாகேஷ் திருவிழாவது நமக்கு இல்ல, 40 MP இருந்தா நமக்கு இல்ல அப்படின்ற மாதிரி மொத்தமாகவே போச்சோ. ஏதோ இவங்க ஏதோ அமௌண்ட் இப்போ எல்லாம் என்ன சொல்றாங்க, இப்ப சமீபத்தில் கள்ளச்சாராய சாவு, டாஸ்மார்க் மூடு மூடுன்னு சொல்றாங்க. சரி, மூடுறதுக்கு கவர்மெண்ட்டே ஒரு மனசு இருந்ததுன்னா 45,000 கோடி தேவைப்படும். எப்படினாலும் வருமானம் அதுல வருது. சரி மூடிறேன், நீ ஒரு 80,000 கோடி 80,000 கோடி குத்தீங்கன்னா எனக்கு அதுல எதுக்கு வருமானம், நான் பாருன்னு என் செலவு அதை பாத்துக்குவேன் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு மனசு வரும். அதுவும் தராம மூடு மூடுனா எப்படி மூட முடியும்? இன்னைக்கு பட்ஜெட் இப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் வெறுப்பானது காரணம் என்ன அப்படின்னா, பட்ஜெட்டு எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, நிதி அமைச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டே இருக்கும்போது நடுவு நடுவில் ஒரு சின்ன திருக்குறள், அந்த தமிழ் ஒரு 2 வார்த்தை. ஆனால் மொத்தமாக 1 MP கொடுக்க மாட்டேங்க உங்களுக்கு, தமிழில் வேற உங்களுக்கு படிக்கணுமா? 40 MP இருக்காங்களே தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டு 40 அவங்களுக்கு எத்தனை தொகுதி குத்திங்க நீங்க? அட்லீஸ்ட் அண்ணாமலையோடு ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா வேற அவங்க தமிழ்ல ஏதாவது படிச்சிருப்பாங்க. ஒன்னும் 1 MP கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு தமிழ் வேற வேண்டாம், உங்களுக்கு எது பேசணுமா? ஜீவன் தான் முதல்ல என்ன பேசுறதுங்க, வணக்கம் அப்படின்றது. பட்ஜெட் எனக்கு தெரிஞ்சு போர் தான். 11வது வருஷம் இல்ல, இவங்களே வாசிச்சுன்னுறாங்க. ஏதோ வேற ஆட்சி ஏதோ மாற்றம் இருந்ததுன்னா ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ரெகுலரா நிரந்தர நிதி அமைச்சர் மினிஸ்டர் இல்ல, நடுவுல ஏதாவது மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அது அவங்களுக்குதான் தெரியாது. ஆனா சரி, இவங்களும் பேசியிருந்தாங்க பட்ஜெட்ல ஒண்ணும் இல்ல, ஆந்திராக்கு மிகப்பெரிய ஒரு அதான் அந்தஸ்து கொடுக்க முடியாது, ஜாக்பாட் அவங்களுக்கு. அவங்க நாயுடு காரு மங்காத்தால வர மாதிரி மொத்தமாக தள்ளின போயிட்டாப்புல அவர் இன்னொருத்தர் ஒருத்தர் அவர் இந்த அதான் அவங்க கூட்டணியில் இருக்கிற மொத்த பேரும் இதில் வெஸ்ட் பெங்கால் இதுக்கு நான் பார்த்தியா, நெக்ஸ்ட் டார்கெட் அதுதான் போல இருக்கு. வெஸ்ட் பெங்காலை தட்டி தூக்கணும்னு பயங்கர வெறியோடு இருக்கிறாங்க போல இருக்கு. பட்ஜெட் வந்து பெரிய எதிர்பார்ப்பு தமிழகத்திற்கு சொல்கிறேன், தமிழகத்திற்கு. ஆமாம், ஆனால் லேடிஸ் அடிச்சிட்டாங்கல்ல நகை வேலை, நகை இறக்குமதி கம்மி பண்ணி ஒரு இன்னைக்கே 2000 இறக்கணும்னு ஜேஜன் கூட்டமா, தங்க நகை வியாபாரிகள் இருந்து மொத்த பேர் வேற பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, 2000 இறக்குமதி. சரி, இப்ப 2000 இறங்கினா கூட மறுபடியும் GST அது இது போட்டு எல்லாம் மொத்தமா அதே வந்துடுறது. அது வருதோ இல்லையோ, இருந்தாலும் கொஞ்சம் கம்மியான நம்மளுக்கு 10 ரூபா கம்மியானதே நகை வேலை கம்மியாயிடுச்சா அப்படின்னு. இன்னைக்கு 2080 ரூபாயே என்னவோ கம்மியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே ஒரு 30-40 கிலோ இங்க சும்மா ஒரு இந்த டி நகர்ல மட்டும் ஒரு 30-40 கிலோ வியாபாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தங்க விலைக்கு போன மாசம் கல்யாணம் வச்சவங்களும் எவ்வளவு காண்டா இருக்கும். ஆடி மாசம் இப்ப ஆடி மாசம் முன்னாடியே வந்திருந்தா கூட பரவாயில்ல பட்ஜெட். இப்ப மாப்பிள்ளைக்கு மோதல் எல்லாம் வாங்கி போட்டு மாப்பிள்ளை மொத்தம் அந்த புது மாப்பிள்ளைக்கெல்லாம் மோதல் வாங்கி போட்டியடா, இப்ப வந்து 2800 ரூபா கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் எதிர்ப்பு வந்திருக்கு, எல்லா மாநிலத்திலையும் எதிர்ப்பு வந்திருக்கு, முக்கியமாக தமிழ்நாடு. ஐயோ, தமிழ்நாடு பேரை கூட சொல்லிங்களேங்க நீங்கள். எதுக்கு அது கூட இல்லை, இவர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டே இருந்தார், உடனே ஒரு ஃபோன் கால் அறிவாளத்துக்கு பத்திரிகையாளர் அப்படியே இருக்கு சொல்லி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிஎம் வந்து இறங்கினோடனே பூச்சி வச்சு கலாச்சி விட்டுட்டாரு. இப்போ மீட்டிங் எதோ வச்சுட்டு இருக்காங்க போல இது, நான் அது கூட போற ஐடியா போற ஐடியா 27ஆம் தேதி டெல்லியில போற ஐடியால தான் இருந்தேன். இப்போ இவங்க தமிழ்நாடுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல நாயா எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வேற லெவல்ல அப்படியே கொந்தளிச்சு போயிட்டாப்புல. அங்க பா சிதம்பரமும் அவங்க சொன்னது வந்து இது எங்க தேர்தல் அறிக்கையோ, இந்த பக்கத்தை பாருங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 30வது பக்கத்துல நாங்க இதை சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பரிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, அப்படியே போயிட்டு இருக்கு இவங்க. என்னன்னா இன்னும் விமர்சனங்கள் வந்துருந்தா இருக்கு. ஆமா, இன்னும் ஒரு மாசம் அதை பத்தி ஆர்குமெண்ட் பட்ஜெட்டை பத்தி தானே பேசுவாங்க, அதுல என்ன மேட்ரு எது மேட்ருன்ட்டு. அது இல்லாம வந்து பாத்தோம்னா இப்போ மொபைல் ரேட்டு எல்லாமே கம்மியா போகுது, அந்த உதிரி பாகங்கள் 2K kids அது சந்தோஷம். அது ஒண்ணு ஏற்கனவே ட்ரெஸ்ஸ கூவி கூவிக்கிறானுங்க, என்னது 100 ரூபாய்க்கு 3, 1000 ரூபாய்க்கு 7 இன்னும் அது வேற கம்மியாக போதான். இன்னமே மொத்தமாகவே ட்ரெஸ்ஸு டெய்லியும் 2 போடுவான் 3 போடுவானுங்க போல இது, ட்ரெஸ் வேலை கம்மியாக போகுது. இது தனிநபருக்கு வருவாய் வருமான வரி அது அது கூட ஓகே தான், தனிநபர் வருமானம் இது எல்லாமே ஓகே. தமிழ்நாட்டில் 40 MP இருந்தால் யாரா ஒரு தமிழ் வரலையே இருந்தால் இன்னமும் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம், இன்னும் அடுத்தது என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு
அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.